பிக் பாஸில் இந்த தடவை பணப்போட்டியை அசீம் தான் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. என்னப்பா ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, அவர் தானே இருந்தால் கப்பே அடிப்பார், அவர் ஏன்ப்பா எடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் நம்ம எமோஷன் பார்க்கல அப்படின்னாலும் காமெடியாக ஃபன்னியாக போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஃபன் ஃபீல்டாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி மட்டும்தான் உள்ளே வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதில் ரசிகர்கள் ரொம்பவே ஏங்கி கிடக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படின்னா அது அசீம் தான். அதிகபட்சமாக அசீமோட அப்பா அம்மா தம்பி இவங்க மூணு பேர் தான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணால் பிக் பாஸ் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அசீமோட பையனை உள்ளே கூட்டி வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருவேளை அசீம் அவரோட பையனை பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோ அவருக்கு ஃபுல்ஃபில்ட் ஆகிடும். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என் பையனை பார்த்தா போதும், இந்த பிக் பாஸில் நான் இவ்வளோ நாள் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கமல் சார் லாஸ்ட் 2 வீக்காக அசீமை போட்டு பொழந்து எடுக்கிறப்ப அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான், எனக்கு வெளியே போகிறத பற்றி கவலையே கிடையாது, இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிச்சுட்டு போனேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்னாரு. அந்த வகையில் பார்க்கும்போது ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடியது பணப்போட்டி தான். அசீம் நினச்ச மாதிரியே ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்களோட பையனோ மனைவியோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து அவங்கள பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக பணப்போட்டியை எடுக்கிறதுல யோசிக்கவே மாட்டார். ஏடி கேட்ட கூட அசீம் நேற்று என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக பணப்போட்டி டாஸ்க் தான் வரப்போகுது, அந்த பணப்போட்டி அதிகமான அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். போன சீசன்லேயே நம்ம பார்த்துருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் மணி நேரம் ஏற ஏற பணப்போட்டியில் இருந்த அமௌண்ட்டையும் ஏற்றிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை சீசனில் ஆட்களும் நிறைய அதிகமாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக பணப்போட்டி வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு 20 லட்சம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கண்ணை மூட்டு எடுத்துருவேன், அந்த பணம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் முடிஞ்சதுக்கப்புறம் பணப்போட்டி வச்சாங்க அப்படின்னா அதில் நான் நினச்ச அமௌண்ட் வந்தால் எடுத்துருவேன் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. பிக் பாஸில் கடைசி 3 வாரம் ரொம்பவே க்ரூஷியலான வாரம். இந்த 3 வாரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்க கூட தடுமாறி டக்குன்னு வெளியே போயிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 3வது சீசனில் இருந்த கவின், அந்த சீசனில் அவர் தான் டைட்டில் அடிச்சிருப்பார், ஆனால் பணப்போட்டி வச்ச உடனே அவர் அந்த பணப்போட்டியை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் கடைசி 3 வாரத்துக்குள்ளே வரும். அதில் நல்லா விளாட்றவங்க கொஞ்சம் யோசிக்காமல் போயிட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீசனோட டைட்டிலை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த தடவை அசீம் யோசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணுது. வெளியில் இருக்க நமக்கு தெரியும் அசீம் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது, ஆனால் உள்ளே இருக்க அவருக்கு தெரியாது இல்லையா. வெளியில் அவருக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும், அந்த தேவைக்கு தகுதியான ஒரு அமௌண்ட் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அசீம் கண்ணை மூடிட்டு அதை எடுத்துருவார், அதனால் இந்த தடவை அதை மிஸ் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவரோட ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அசீம் இந்த சீசனில் பணப்பட்டு எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான். கண்டிப்பாக அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் மோதி பார்ப்போமே அப்படின்னு இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்னோட ஒரு தாட் என்ன அப்படின்னா அமுதவாணன் மைனா இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இந்த சீசனில் பணப்போட்டி எடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீசனில் அசீம் பணப்போட்டி எடுப்பாரா மாட்டாரா, இல்லை நான் சொன்ன மாதிரி மைனா அமுதவாணன் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது எடுப்பாங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.